ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் சனாதன தர்மம். இந்தியாவில் இந்த ரீசன்ட் இஷ்யூ வர வரைக்கும் நிறைய பேருக்கு சனாதன தர்மம்னா என்ன, ஏன் சடனாக சனாதன தர்மத்துக்கு இவ்வளோ ப்ரமோஷன் நமக்கே தெரியாமல் கொடுத்துட்டு இருக்கோங்கிறது தெரியாது. முதல்ல சனாதன தர்மம்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். சனாதனம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் புராதானம், இல்லைன்னா காலத்தால் அழியாதுன்னு அர்த்தம் இருக்குது. ஒருத்தர் தன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒழுக்கமாகவும் எதுக்கும் ஆசைப்படாமல் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழறதுக்கும் சொல்லி கொடுக்குற சில கோட்பாடுகள் தான் இந்த சனாதனம். நோட் பண்ணணும், வழிகள் தான், ரூல்ஸ் கிடையாது. சனாதனத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மதத்தில் இருக்கணும், அந்த மதத்தில் இருக்கணும்னு எதுவுமே கிடையாது. மதத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம்தான் இந்த சனாதனம். இப்போ என்னென்ன முக்கியமான கோட்பாடுகள் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல உண்மையை பேசுகிறது, சத்தியம் வத. வேத நூல்களில் சொல்லியிருக்கிற மிக முக்கியமான தர்மம் உண்மையை பேசுகிறது. ஆனால் அதை எப்படி பேசணும்? கசப்பான உண்மையை கொடுமையாக இருந்தாலும் பேசவே கூடாது, இனிப்பான பொய்யாக இருந்தாலும் பேசக்கூடாது. ரெண்டாவது, பெரியவங்களை மதிக்கிறது. மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. அப்பா அம்மா குரு அப்புறம் தான் கடவுள். எந்த நல்ல விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் பெரியவங்க பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு பண்ணுறது. மூணாவது, சுத்தமாக இருக்கிறது. இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. சுத்தம்னா நம்ம நினைக்கிற குளிச்சுட்டு மனசை சுத்தமாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கும் மேலே துக்க நாளில் பிரிவு அனுஷ்டிக்கிறது, மற்றவங்கள தொடாமல் கை கூப்பி வணங்குறது, நோயாளிகள் கிட்ட வயசானவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறதுன்னு சுத்தத்துக்கு தேவையில்லாத சில வழிகளும் சொல்லியிருப்பாங்க. நாலாவது, உணவு பழக்கம். சாப்பாட்டில் கூட எதை நீங்கள் சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை எது கூட சேர்த்து சாப்பிடணும், எதை அன்னைக்கே சாப்பிடணும், எதெல்லாம் அடுத்த நாள் சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, அதையும் பின்னாடி சொல்கிறேன். அஞ்சாவது, அஹிம்சா வழி. இதுதான் இருக்கிறதுலையே தலைசிறந்த சனாதன தர்மம்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்களை அடிக்காமல், கொல்லாமல், துன்புறுத்தாமல் அஹிம்சையை மட்டும் ஃபாலோ பண்ணணும். ஒரு துளசி இலையை பறித்தா கூட அந்த துளசி இலைக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு பறிக்கணுங்கிறது தான் சனாதனம். மாமிசம் சாப்பிட்றது அனிமல்ஸை கஷ்டப்படுத்துறதுன்னு அஹிம்சைக்கும் நிறைய கோட்பாடுகள் கொடுத்துருக்காங்க. ஆறாவது, ஒழுக்கமான வாழ்க்கை. அறம், பொருள், இன்பம், வீடுன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஏழாவது, ஒரு கடவுள். சனாதன தர்மத்தில் முக்கிய வழிகளில் ஒன்று ஒரு கடவுளை வழிபடுறது. ஆனால் அந்த கடவுள் எந்த வடிவத்தில் வேணாலும் இருக்கலாம். கடவுள் பக்தியே இல்லாதவங்களும் கூட இதை ஃபாலோ பண்ணலாம். இயற்கையை வழிபடுறது, ஒளியை வழிபடுறது, உருவ வழிபடுன்னு நிறைய இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அறிவியலில் ஆன்மீகத்தில் திணிக்கிறது, உலக அமைதிக்காக போராடுறதுன்னு இன்னும் ஒரு புக்கே எழுதலாம் சனாதன தர்மத்தை பற்றி. சனாதன தர்மம் நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவல் சனாதனம் நல்லது. ஆனால் அதை சில மதங்கள் தப்பாக பயன்படுத்துறது ரொம்ப கெட்டது. ஹிந்துத்வா பொறுத்த வரைக்கும் சனாதன தர்மத்தை அவங்க மட்டும்தான் தூக்கி நிறுத்த போகிற மாதிரி நிறைய தேவையில்லாத விஷயங்களை உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. பொதுவாகவே சனாதன தர்மம் ஹிந்து மதத்தில் தொடர்புடையதுனால ஜெயின்ஸும் புத்த மதங்களும் கூட இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருக்கும் எந்த ரைட்ஸுமே இல்லை. சனாதன தர்மம்ன்ற பேரில் சாதியல் ரீதியாக நடக்கிற கொலைகளையும் கொடுமைகளையும் இந்த செகண்ட் வரைக்கும் நம்ம நடந்துட்டு தான் இருக்குது. நீ இந்த மதம் சுத்தமாக இருக்க மாட்டேன்னு சொல்கிறதும், நீ இந்த ஜாதி மாட்டிறைச்சி சாப்பிட்றேன்னு சொல்கிறதும், நீ இந்த ஊர், நீ இந்த கலர்னு இந்தியாவில் இல்லை இல்லை பாரத்தில் மட்டும் இல்லை, உலகத்தில் நிறைய இடத்துல வேறு வேறு பேரில் இந்த பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது. பெரியாரும் அம்பேத்கரும் வாழ்ந்த ஊருங்க. சட்டத்தை கொண்டு வர்றதுக்கே இந்த சனாதனம் விடலைன்னும் போது ஒருத்தவங்க கீழே ஒருத்தவங்க மேலேன்னு சொல்கிறது சனாதன தர்மம் கிடையாது. நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க, நிறைய ட்ராயிங் பண்ண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக் பற்றி பேசணுமா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாடா.